புதுப்பேட்டை ஸ்ரீமன் வைகுண்டசாமி திருத்தாங்கல் 123வது திருக்காட்சி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு சந்தனகுடம் திருவீதி பவனி வருதல், மதியம் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, தொடர்ந்து அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு ஐயா வாகனத்தில் பவனி சுற்றி வருதல் நிகழ்வும், 8 மணிக்கு உண்பான் நியமித்து அன்னதானமும் நடைபெற்றது. திருக்காட்சி திருவிழா ஏற்பாட்டினை பேட்டை ஐயாவள்ளி தொண்டர்களான மூக்காண்டி பண்டாரம், ராமன், லக்ஷ்மணன், முத்துக்குட்டி, பேச்சுமுத்து பண்டாரம் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் திரளான ஐயாவளி பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெற்று சென்றனர். ஐயா உண்டியா, ஐயாவுடைய திருநாள் திருக்காட்சியில் நேற்று சனிக்கிழமை அளவில் ஐயாவுடைய சீன சிவசுந்தர் ஐயாவுடைய பாட்டு கச்சேரி விழா, ஐயாவுடைய அருள்விசை வழிபாடு நடந்தது. இனி காலையிலில் ஐயாவுடைய ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐயாவுடைய சந்தன பவனி, மக்கள்லாம் பவனி சுற்றி ஐயாவுடைய பள்ளி அறைக்கு வந்து இறங்கி மதியம் உச்சி முடிஞ்சு ஐயாவுக்கு அன்னதர்மம் நடத்தப்பட்டு இருக்கிறது. இனி சாயங்காலம் 6 மணி அளவில் ஐயாவுடைய வாகனம் தோல் பவனி போட்டு ஐயா ஆணிப்பாதம் போட்டு அப்படி பவனி சுற்றி வந்து ஐயாவுடைய அம்பு தரித்து இனி ஐயாவுடைய நைட்டு ஐயாவுடைய இரவு உம்மான் தர்மம் நடத்தி ஐயா அப்புறம் ஐயாவுடைய அருள் விஷயம் ஐயாவுடைய வாக்கு அருள் வாக்கு ஐயா வழிநடத்துக்கு வைகுண்டம் நடந்து கொண்டே இருக்கிறார். ஐயா உண்டு. ஐயா வழியில் நாங்கள் வந்ததுனால இன்றைக்கி எங்களோட குடும்பம் சிறப்பாக இருக்குது. ஐயா இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஐயா வழியில் வரப்போய் தான் என்னோடய குழந்தையும் இன்றைக்கி ஐயா புண்ணியத்தில் நல்ல ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அது ஐயாவோட பிள்ளை. நாங்கள் ஐயா துணையோடு இருக்கோம். எப்போதுமே அவர் எங்களுக்கு துணையாக இருக்கார். ஐயா உண்டு. Ha ha ha!
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.